யோ அவங்க வந்து எங்களை காதல் பண்ணார். காதல் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், இந்துன்னு தான் சொன்னார். தமிழுங்க, என் பேருக்கு மணியம்னு சொன்னார். ஆனால் அந்த உண்மை கதை எங்களுக்கு தெரியாது. அவர் முஸ்லீம்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. டெம்பிளுக்கெல்லாம் அந்த ஆள் போவார், வருவார், பையன் எல்லாமே செஞ்சார். அப்புறம் இடைய காலத்தில் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார், சுற்றி பார்க்க போகிறேன். அதோடு போனவர் ரெண்டாவது ஐசி, என்னோடய ஐசி மட்டும் தான் கேட்டார். ஆனால் எனக்கு தெரியாது அவர் ஐசி, என்னோடய ஐசி கொண்டு போய் மாத்துறாருன்னு எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நான் படிக்கலை, எந்த எழுத்தும் எனக்கு தெரியாது. அதோடு ஐசியை கொண்டாந்து என் கையில் கொடுத்துட்டு போனவர் தான், அதோட ரெண்டாவது திரும்பவே இல்லை. ஸோ நான் சொந்தமாகவே வேலை செஞ்சு இந்த இடத்துக்கு வந்து தான் இவரை காதல் பண்ணி நான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி இன்னும் இந்த ஐசி பிரச்சனை இன்னும் முடியவே இல்லை எனக்கு. என்னோடய ஐசி பிரச்சனை நானும் எங்கெங்கே போய் மோதி பார்த்துட்டு வந்துட்டேன். ஐயோ ஒரே அடிப்பு யாரோ இது கேட்குறாங்கன்னு கயிறக வைக்க சொன்னான், அதுதான் எனக்கு தெரியும். மறுஅடிப்பு பார்த்தா புது ஐசி எடுத்துக்கிட்டு வந்தான். அப்பயே நான் கேட்குறேன், என்னோட ஐசி தானே இதுன்னு, உன்னோட பேர் உள்ளதான், நீ தான் படிக்க தெரியாதன்ட்ட. அப்போ இது வந்து கேர வந்து என்னோட ஐசி வந்து தீப்பு ஐசி தானே, பொய் ஐசி தானே கொடுத்துருக்கானுங்க. அவன் சொல்கிறான் நான் முஸ்லீம் சேர்ந்துருக்கிறேன், அந்த சூறாவாணிக்கு காட்டுறான். நான் சேரவே இல்லைன்ற அவன் என்கிட்ட சண்டை கொடுக்குறான், நீ சேர்ந்துருக்கிற உகம்மா கிளாஸ்லேருந்து வந்துச்சு சூறான்றான். ஜேபியில் அந்த ஐசி இருக்கு. அப்போ நான் அதுக்கு தானே கேட்டேன், சரி என்னோட ரெக்கார்டை நீ விடு, எங்கள் வீட்டுக்கார தமிழுவங்க தானே, இப்போ என்னோடய ஐசியில் தான் உங்களால் எதுவுமே கொடுக்க முடியாது என் பிள்ளைங்களுக்கு, எங்கள் வீட்டுக்கார தமிழுவர் தானே. ஸோ நீ இந்த ஐசியை விட்டு எங்கள் வீட்டுக்கார பேரில் நீ ஐசியை கொடுக்கலாமே, என் பிள்ளைங்களுக்கு புறம் சுறாலாம் செய்யலாமே. அப்போ எங்கள் வீட்டுக்கார முஸ்லீமா, இந்த ஐசியே எனக்கு தெரியாதுன்னு தானே இப்போ நான் வந்து உங்களை மோதுறேன். அதுக்கு பதிலே அவன் பேசலை. நான் துங்கு பெண்ணுண்ணா, எவ்வளோ நாளைக்கு துங்கு பண்ணுறது சொல்லுங்க பாப்பா. திருப்பி வர சொல்லி இருக்கிறான் அஞ்சாந்தேதி. ஸோ அஞ்சாந்தேதி போனான்னா உள்ளுக்கு பிடிச்சி உட்கார வச்சுருவாம இருக்கு. நான் மிளேசேகரி தமிழ்ச்சி தானே, மிளேசேகரிச்சி தானே, இந்த நாட்டில் பிறந்தவங்க தானே, பூமி புத்திரா தானே, என்னோடய ஐசி எப்படி மாறும்? நானாக வந்து மாற்றினா தான் என்னோடய ஐசி மாற முடியும். நான் மாற்றவே இல்லையே. இந்த ஐசியில் எவ்வளோ பிரச்சனை பட்டுட்டேன் தெரியுங்களா? சடின்னு எங்கே போனாலும் எங்கேயாச்சும் தமிழுங்களை கொண்டு போய் கொடுத்தாக்கூட இந்த ஐசி செல்லாது. எல்லாம் என்னை கேட்பாங்க, நீ என்ன தமிழுங்களா இருக்க, இன்னும் முஸ்லீமாவே இருக்கிறன்னு கேட்பாங்க. நீ கோயிலில் கூட கொண்டு போய் கொடுத்தா கூட கேட்குறாங்க. நீ அப்போ எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், தமிழுங்களே இருந்துட்டு திருப்பி இந்த முஸ்லீம் பேரால் எவ்வளோ பிரச்சனை எனக்கு. இப்போ வந்து இப்போ என்னோட காசு என் பிள்ளைங்களுக்கு எழுதுனா கூட எழுத முடியல. நான் போய் அதையும் மோதிட்டு வந்தேன் இப்போ ஆஃபீஸில் பாரிசு போடுறதுக்கு முடியாதுன்றான். அப்போ நான் செத்து போனால் என் கவர்மெண்ட் தானே சாப்பிடும் அந்த காசை. எவ்வளோ சரியான பிரச்சனை எனக்கு, வேலை கடலையும் பிரச்சனை. இங்கே இங்கே இந்த பேர் உள்ளவனுங்க அங்கே வந்து தேடிக்கிட்டு வந்துட்டானுங்க, உகாமா கிளாஸில் உள்ளவனுங்க வேலை கட்டலையே சரிங்களா, தேடிக்கிட்டு வந்து என்னை கேட்டால் கேளு ஏஞ்சி போயிட்டான். உன் ஜாதிக்காரனாடா இப்படி எங்களை ஏமாற்றி வச்சுருக்கிறான், நானாவா போய் வந்து உன் இதில் சேர்றேன்னு சொன்னேன். இல்லையே, நீ எப்படி வந்து என்னை இன்டர்வியூ பண்ணுறன்னு கேட்டேன். நீ யார் என்னை வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு, நான் உன்னை வர சொன்னேண்ணா. இல்லையே, நான் தமிழ் வச்சு நீ என்னதுக்கு நீ இன்டர்வியூ பண்ணுற, நான் முழிச்சு முஸ்லீம் காசை இல்லையே. நீ பார்க்குற என்னோட ஐசியில் என்ன படம் வச்சுருக்கேன்னா, சாமி படம் வச்சுருக்கேன் பாரு, இல்லை உன்னோட அல்குரான் படம் வச்சுருக்கேன் நான் பாரு, நீ எடுத்து காமிச்சேன். அதோட ஏஞ்சி போயிட்டானுங்க. பிள்ளைங்க வாழ்க்கெல்லாம் போதும் இல்லை. இந்த பாருங்க இப்போ பரிச்சை எழுதாமே உட்காந்துருக்கான், பரிச்சை எழுதணும் நினைக்கிட்டு இருக்கிறான். ஆ, படிப்பே இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு கடைசிக்கு. ஆ, பொம்பளை பிள்ளைக்கு பரிச்சை எழுதணும் அடுத்த வருஷம், அவங்களுக்கு ஐசி இல்லை. எப்படி உட்காந்து எழுதுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இதாலேயே எத்தனையோடு இப்போ எங்கள் வீட்டில் சண்டை தெரியுங்களா? எங்கள் மாமியாவும் என்னதுக்கு இந்தமாரி பிரிஞ்சு இந்த பிரச்சனையால் தான் பிரிஞ்சு உட்காந்துருக்கோம். குடும்பத்தை விட்டுட்டு விட்டானுங்களா, தானிக்கு அடிபட்டுட்டான். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா சித்தர், போய் கெஞ்சின ஆஸ்பத்திரியில் நான் அவனுக்கு கூட்டிக்கிட்டு பார்க்க மாட்டேன்ட்டானுங்க. காசு கட்டி பார்த்தேன் தெரியுங்களா, ஐசி இல்லாமல் அவனுங்களுக்கு. இங்கே பெரிய வீட்டில் கூட்டி போய் பார்த்தேன், கவர்மெண்ட்டில் கொண்டு போய் கேட்டால் நோட்டா கேள்லாம் கேட்பாங்க. நீ என்ன ஐசி எடுக்கல, ஏன் எடுக்கலன்னு கேட்பானுங்க. போலீஸுக்காரன் பிடிச்சா கேள்வி கேட்பானுங்க, திருடுதனமாக புள்ள பற்றியானு கேட்பானுங்க. நீங்கள் அதெல்லாம் எவ்வளோ வேதனைப்படுவேன் தெரியுங்களா? உள்ளுக்கு போய் உட்காந்து பிடிச்சிட்டு போயிடுவானுங்க, சும்மா இருக்கிறோன்னுங்களை பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. வேலையில அப்படி தான் கேட்பானுங்க. நீங்கள் போகிறானுங்க, என்ன திருடுதனமாக புள்ள பற்றி வளர்க்குறீங்களான்னு கேட்பானுங்க. ஐசி எடுக்காமல் இந்த மிளேசில் இருந்து ஒன்று ஐசி இல்லாமல் இருக்கிறீங்கன்னு கேட்பானுங்க.